வணக்கம், வெல்கம் டு மை சேனல். நான் இன்றைக்கு ஈஸியான முறையில் 15 நிமிடத்தில் செய்கிற ஒரு மஸ்கட் ஒன்று செய்து காட்ட போகிறேன். இது வந்து டீ டைமுக்கு ஏற்ற ஒரு ஸ்வீட். இது வந்து வீட்டில் இருக்கிற பொருட்களை வச்சு எப்படி செய்யலாமென்று பார்ப்போம். இதுக்கு தேவையான பொருட்கள்: 1 கப் கார்ன்ஃப்ளோர், 125 கிராம் ஒயிட் சுகர், 300 கிராம் 25 கிராம் கஜு நட்ஸ், 10 டேபிள்ஸ்பூன் பட்டர் அல்லது நெய், ஒரேஞ்ச் புட்கலர், தேவையான அளவு தண்ணி. ஓகே, இப்போ இது எப்படி செய்யலாமென்று பார்ப்போம். இப்படி ஒரு போல் ஒன்று எடுத்துருக்கிறேன். இப்படி ஒரு பிஸ்கொண்டு எடுங்கோ. இந்த கார்ன்ஃப்ளவரை இதுக்குள்ள தண்ணி இதில் வந்து நாங்கள் சேர்க்க போகிறோம். அதால் கொஞ்சம் பெரிய போலாக எடுத்துக்கொள்ளணும். 1 கப் கார்ன்ஃப்ளவருக்கு 1.5 கப் தண்ணி விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணணும். இதை வந்து கட்டி இல்லாமல் நல்ல வடிவாக மிக்ஸ் பண்ணி விடுவோம். இதை வந்து இப்போ மிக்ஸ் பண்ணிட்டேன். இதை வந்து ஒரு பக்கத்தில் எடுத்து வைப்போம். இப்போ வந்து இப்படி ஒரு அகன்ற பேன் ஒன்று அடுப்பில் வச்சுருக்கிறேன். இது வந்து சூடாக எடுக்கும். இது வந்து சுகர் சிரப் வந்து ரெடி பண்ணுறதுக்கு 300 கிராம் சுகருக்கு 1 கப் தண்ணி விடணும். இது வந்து 1.5 கப் சுகர். இது வந்து கொஞ்சம் ஒரு ஒற்ற தன்மை மட்டும் இதை நாங்கள் இந்த சுகர் சிரப்பை காய்ச்சணும். இந்த சுகர் சிரப்பை நாங்கள் ரெடியாக்கியே இப்போ வந்து கொஞ்சம் பட்டர் அல்லது நெய் வந்து நாங்கள் ஒரு பேக்கிங் ட்ரே ஒன்றில் நெய்யை வந்து பூசி வைப்போம். ஏனென்றால் இந்த அல்வா வந்து ரெடியாகின உடனேயும் நாங்கள் வந்து ஒரு ட்ரெயில் வந்து இதை நாங்கள் கொட்ட வேணும். இதை வந்து 15 நிமிடங்களுக்குள்ளே இது வந்து ரெடி ஆகிருவன்றபடியாக நான் இதை வந்து இப்பயே ரெடி பண்ணி வச்சா எங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இந்த சுகர் சிரப் வந்து ரெடி ஆகிட்டது. இதுக்கு வந்து பதம் ஒன்றும் இல்லை. இப்படி நாங்கள் தொட்டு பார்க்கல கொஞ்சம் ஒற்ற தன்மை இருந்தால் சரி. இப்போ நாங்கள் இதுக்குள்ள இந்த மிக்ஸ் பண்ணி வச்ச கார்ன்ஃப்ளவரை இதுக்குள்ள ஆட் பண்ணுவோம். இது வந்து கொஞ்சம் திக்காக வரும். அது மட்டும் நாங்கள் இதை வந்து கைவிடாமலே நாங்கள் இந்த அல்வா வந்து ரெடியாகி முடியும் மட்டும் கைவிடாமலே நாங்கள் இதை மிக்ஸ் பண்ணி கொண்டிருக்கணும். அடுப்பை வந்து மீடியம் ஹீட்லே வச்சு இதை செய்யணும். அப்போ தான் இந்த அல்வா வந்து நல்ல ஒரு டேஸ்ட்டாக எங்களுக்கு வரும். இப்போ வந்து இது நல்லா திக்காகி கொண்டு வருது. கைவிடாமல் இதை கிண்டிக்கொண்டே இருப்போம். இப்போ வந்து நாங்கள் இந்த கலரை சேர்ப்போம். நல்ல ஒரு கலர்ஃபுல்லாக இருக்குது. இப்போ வந்து கைவிடாமலே இப்படியே கிண்டி கொண்டிருப்போம். இப்போ வந்து நான் நெய் கொஞ்சம் சேர்க்க போகிறேன்.
நான் வந்து 2 டேபிள்ஸ்பூன் நெய் எடுத்தேன். இப்போ மாணாக்கள் 1 டேபிள்ஸ்பூனும் விட்டு செய்யலாம். இப்போ வந்து நான் இந்த கட்டி நட்ஸ் இதோட சேர்க்க போகிறேன். இது வந்து நான் வரக்கீல பச்சையாகவே நான் சேர்த்துருக்குறேன். வந்தங்களுக்கு ஓரளவு ரெடி ஆகிட்டது. இப்போ வந்து தர்கா வந்து ரெடி ஆகிட்டது. இது வந்து 15 நிமிடங்களுக்குள்ளேயே நீங்கள் இதை செய்து முடிக்கலாம். இது வந்து எங்களுக்கு டீ டைமுக்கு மட்டும் இல்லை, திடீரெண்டாரும் கூட வீட்டுக்கு ஒரு கெஸ்ட் வந்துட்டால் அதைக்கு கூட நீங்கள் இதை உடனடியாக செய்து கொடுக்கலாம். ஓகே, இப்போ வந்து இதை இந்த நாங்கள் நெய் பூசி வச்சிருக்கிற இந்த பேக்கிங் ட்ரேயில் இப்போ மாற்றுவோம். இதை வந்து ஒரு அரை மணி அளம் வந்து நல்ல வடிவா நாங்கள் இதை ஆற விடுவோம். இதை வந்து நான் அரை மணி அளங்கள் ஆற விட்டு எடுத்துருக்குறேன். இதை வந்து இப்போ நாங்கள் கட் பண்ணுவோம். பார்க்கவே இவ்வளோ ஒரு சுவையாக இருக்குமென்று எங்களுக்கு தெரியுது. அவ்வளோ ஒரு நல்ல சாஃப்டாகவும் வந்திருக்குது. இந்த அல்வா வந்து ரெடி ஆகிட்டது. 15 நிமிடங்களில் இந்த அல்வா வந்து நாங்கள் கிண்டினாங்கள். பார்க்கவே தெரியுது இவ்வளோ ஒரு சாஃப்டாக இருக்குதுண்டு. இது எப்படி இருக்குதுன்னு சொல்லி நீங்களும் வீட்டில் செய்து பார்த்து எங்களுக்கு கமெண்டில் சொல்லுங்கோ. என்ன ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கோ, ஷேர் பண்ணுங்கோ, என் மாதிரி கமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கோ. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல்லையும் கிளிக் பண்ணுங்கோ. அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களை வந்து சேரும். ஓகே, பாய்.